வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங், வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுயசுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையலை பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை நீங்களாம் பார்த்து செஞ்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தினை அரிசி வச்சு தினை சோயா மல்லி பிரியாணி, தினை சோயா மல்லி பிரியாணி பார்க்குறோம். அந்த தினை சோயா மல்லி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். தினை அரிசி ஒரு அழகு, சோயா 150 கிராம், கொத்தமல்லி ஒரு கட்டு, தக்காளி பழம் 2 காய், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை 2, தயிர் 1 கப்பு, பச்சை மிளகா 3 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது தினை சோயா மல்லி பிரியாணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் தாளிச்சிக்கிறோம், கொத்தமல்லியை வதக்கிறோம். இதில் இஞ்சி பூண்டு கிடையாது, வெங்காயம் கிடையாது, தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறோம். அந்த சோயாபீன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயாவை போட்டு தண்ணியில் நினச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிறோம். மிளகாத்தூள் தனியாத்தூள் மாத்திரம் போட்டு வதக்கிறோம், தயிர் ஊற்றிடுறோம். தினை அரிசியை ஊற வச்சுருக்கோம், ஊற வச்ச தினை அரிசியும் போட்டு 1 to 2 1/2 தண்ணி. சாதாரணமாக இந்த மாதிரி குறுந்தானியங்களுக்கு, வரகு, சாமை, தினை, குதிரவாளி, இந்த 4 குறுந்தானியங்களுக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா 1 to 2 1/2 தண்ணி இழுக்கும். ஆக்சுவலாக அது நம்ம சாதாரண அரிசி மாதிரி இல்லை, தண்ணி இழுக்கும். அதனால் 1 to 2 1/2 தண்ணி விடணும். விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான தினை சோயா மல்லி பிரியாணி, தினை சோயா மல்லி பிரியாணி சாப்பிட்றதுக்கு, அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்தோ இல்லை வாழைக்காய் வறுத்து சாப்பிடும்போது அந்த தினை மல்லி பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சோயாவை சேரும்போது இது அதுக்கே உண்டான ஒரு டேஸ்ட்டு, அந்த தினையோடு சாப்பிடும்போது நல்ல லவ்லி டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ அந்த தினை சோயா மல்லி பிரியாணியை எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். என்ன ஊற்றிருக்கோம், என்ன சூடாகிடுச்சு, இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், இதில் நான் சொன்னேன் வெங்காயம் கிடையாது, டைரெக்டாக 1 கட்டு கொத்தமல்லியே போட்டுரும். அதே மாதிரி தக்காளி பழம் 2 கை, 2 கை தக்காளி பழத்தையும் போட்டலாம். இதை நம்ம வதக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போது இந்த தினை அரிசி, சாமை, குதிரவாளி அண்டு வரகரிசி, இதில் என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணுது, ஆனால் இதில் என்ன பண்ணணும்னு தெரியல. வரகரிசி சூப்பரான இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், புலவு பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம். நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த சோயா போட்டு பிரியாணி பண்ணலாம், வெண்பொங்கல் பண்ணலாம், அதே மாதிரி புளி சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த குறுந்தானியத்தை வச்சு இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளாம் நல்லா பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, 4% அதிகம் உள்ள குறுந்தானியங்கள், இது பாரம்பரியம். இதுதான் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தான் திருப்பி வந்து அந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த தக்காளி பழமும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சோயா வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம், அந்த சோயாவை அதை போட்டுரும், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இப்போது தயிர் 1 கப்பு சொல்லியிருக்கோம், அந்த தயிரையும் போட்டுருவோம், போட்டு நல்லா வதக்கிறோம். இந்த சோயா, தயிர், தக்காளி பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகி அது ஒன்று சேர வரணும். வீல் கோ ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாட்டிய வழங்கும் சுவையு நிகழ்ச்சிக்கு. தினை சோயா மல்லி பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை லவங்கம் பிரிஞ்சில் தாளித்தோம், கொத்தமல்லி வதக்கணும், தக்காளி பழம் வதக்கணும், சோயாவை போட்டு வதக்கிட்டோம். இப்போது அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அதாவது சோயாவும் தக்காளி பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது திணையை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோம். அது தண்ணி இருத்திடலாம். இந்த திணையை போட்டுருவோம். ஒரு கிண்டி கண்ணிக்கலாம். உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். 1 to 2 tablespoons சொன்னேன், மிக்ஸ் பண்ணிப்போம். மூடி போட்டு குக் பண்ணிடுவோம். இப்போ திணை அரிசியில் ஒரு நல்ல தயிர் சாதம். திணையை வந்து முதல்ல வேக வச்சிடறோம். 1 to 2 tablespoons தண்ணி விட்டு வேக வச்சிடறோம். அப்புறம் 3 glasses பால், 1 அழகு திணை, 2 1/2 அழகு தண்ணி, 3 glasses பால், வெந்த பிறகு பால் ஊற்றிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். தாளிப்புக்கு வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடுறோம். வேணுன்றவங்க திராட்சை, கேரட் துருவி போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு இதை சாப்பிட்றதுக்கு ஒரு 3 minutes, சப்போஸ் நீங்கள் 10 மணிக்கு செஞ்சீங்கன்னா 10:30 மணிக்கு 11 மணிக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு 1 teaspoon தயிர் போட்டு அதை திணையோடு மிக்ஸ் பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 teaspoons வெண்ணையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ புளிப்பு தெரியாது. அது கூட நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா திணையரிசி தயிர் சாதமும் ஊறுகாவும் மட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், திணையை வச்சு திணையில் வந்து ஒரு லட்டு நல்லா பண்ணுவாங்க. அது அந்த காலத்திலேயே ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, திணை லட்டு, திணை மாவு லட்டு. ஸோ இது மாதிரி குறுந்தானியத்தில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ் வந்து திணை சோயா மல்லி பிரியாணி. ஸோ குக்கரில் 3 whistles 5 நிமிஷம் சிம்மில் அவர்கள் வேக வைக்கணும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். திணை சோயா மல்லி பிரியாணி ஒரு வாட்டி எப்படி செஞ்சு பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சில் தளைச்சோம், கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டோம், சோயாவை போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தயிரை போட்டு வதக்கிட்டோம். திணையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். தண்ணி இருத்துட்டு அந்த திணையை போட்டு 1 to 2 tablespoons தண்ணி விட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம். இப்போது அதை பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கோம். நல்லா அழகாக வந்துடுச்சு. 1 to 2 tablespoons தண்ணி சூப்பராக வந்து போச்சு. இதுக்கு மேலே தண்ணி விட்டால் ஒரு மாதிரி குழகுழப்பு வந்துடும். திணை பிரியாணிக்கு இந்த மசாலா போடும்போது சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்னேன், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுக்கலாம். அதான் உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கணும்னா வெங்காயம் தக்காளி போடக்கூடாது. உருளைக்கிழங்கு ஒரு வேக்காடு கொடுத்துட்டு ரவுண்ட் ஸ்லைஸாக அரைஞ்சிக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டரவை, புளித்தண்ணி அப்படி இல்லைன்னா எலுமிச்சி பழத்தை பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு வெறும் தவால் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துடணும். கொஞ்சம் மொறுமொறுப்பாக எடுக்கணும். அப்போது இந்த திணை பிரியாணியோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ அருமையான சோயா திணை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அருமையான திணை சோயா மல்லி பிரியாணி பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது புடலங்காய் கோழி குருமா. கொஞ்சம் வித்தியாசமாக புடலங்காய் வச்சு ஒரு கோழி வச்சு குருமா பண்ண போகிறோம்.
அந்த புடலங்காய் கோழி குருமா சேர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, புடலங்காய் 1/2 கிலோ, தேங்காய் பால் 1 கப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, 2 நம்பர் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. கோழி புடலங்காய் குருமா. சாதாரணமாக இந்த புடலங்காவோட கோழி போகும், முட்டை போட்டு செய்யலாம், இறா போட்டு செய்யலாம், அதே மாதிரி மட்டன் போட்டு செய்யலாம். இது வந்து தொக்கு மாதிரியும் செய்யலாம், அந்த குருமா மாதிரியும் வைக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோழி புடலங்காய் வச்சு ஒரு குருமா போட போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை மத்தனம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் போடுறோம், கோழியை போட்டு வதக்கிறோம், புடலங்காயம் போட்டு வதக்கிறோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடுறோம். கோழியும் புடலங்காயும் நல்லா வெந்து போகுது. 7 மினிட்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா வெந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி திக்காக தேங்காய் பால் எடுத்துக்குவேன். தேங்காய் பால் எப்படி எடுக்கணுமோ, தேங்காவை திருவிடணும், ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடு தண்ணி போட்டுடணும். சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடுலேயும் நல்லா பிசைஞ்சு அந்த பால் எடுத்திங்க அப்படின்னா திக்காக சூப்பரான பால். அந்த பாலை கடைசியில் விட்டுடணும். கொஞ்சம் தின்னாக, அதாவது தண்ணியாக இருக்கும் அந்த குருமா, ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது வந்து ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போதும் சரி, தோசை இட்லியோடு சாப்பிடும்போதும் சரி, சாதத்தில் குழந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் சரி. உங்களுக்கு காரம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சொல்லியிருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்கள் 3 டீஸ்பூன் போடலாம், ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை மெயினாக இந்த இட்லி தோசையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த புடலங்காய் கோழி குருமாவை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன சூடாகிடுச்சு, இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இதை நம்ம வதக்குறோம். இப்போ ஒரு குருமான்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குருமாவில். இதில் நம்ம வந்து எதுவுமே அரைக்கவே இல்லை, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சாதாரணமாக ஒரு நல்ல ரிச்சான ஒரு குருமா வேணும் அப்படின்னா மெத்தட் இதே தான். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டரவை தயிர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள், கோழினா கோழி, மட்டன்னா மட்டன், இல்லை மீன்னா கடைசியில் மீனை போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு குருமா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு. இந்த தேங்காவை முந்திரி பருப்பு அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ஒரு அலாதியான ஒரு டேஸ்ட்டு. எப்போ சேர்க்கணும், கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். முதலில் போட்டு கொதி கொட்டும் அது மாதிரி திருத்தியாக இருக்கும், திப்பி திப்பியாக வந்துடும். அதனால் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் முந்திரி பேஸ்ட் விட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். சாதாரணமாக நம்மலாம் முதல்ல என்ன சொல்கிறது வந்து ஒரு மேபி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் கசகசை வச்சு அரைப்பாங்க. கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ இது ரிச்சான ஒரு குருமா. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை களி இஞ்சி போட்டு அருவா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சொல்லி காய்கறி ஈவன் காய்கறி ஒன்றா காய்கறி, மட்டன் ஒன்று மட்டன், சிக்கன் ஒன்று சிக்கன் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு வேக வைக்க, தண்ணி விட்டு வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா 3வது பால் அது வேக வைக்கணும். அதுக்கப்புறம் 2வது பால் விடணும். கடைசியில் வந்து தீக்கான பால் விட்டிங்க அப்படின்னா அது அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயமும் தக்காளி பழமும் மர்ஜ் ஆகணும், அதாவது ஒன்று சேரணும். அப்போ தான் அந்த கிரேவிக்கு சாதாரணமாக ஒரு வாட்டி நம்ம சொல்கிறத வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி தூக்கு மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெங்காயம் தனியாக தக்காளி பழம் தனியாக நீக்கும். அப்போ சாப்பிடும்போது ஒரு எரிச்சல் இருக்கும், என்னடா இது வெங்காயம் தனியாக தட்டுப்படுது அப்படின்றது நமக்கு தோணும், சாப்பிட தோணாது. அதனால் நம்மளுக்கு டைமிங் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் வதக்கிறது தான் டைமிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஷ் ரெடி ஆகிடும். இன்னொன்று குக்கிங் சொல்லும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு கிச்சனில் ஒரு 15 நிமிஷம் இந்த பொறுமை நிதானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக போட போகாது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இதில் இஞ்சி பூண்டு அரவை, நல்லா வதக்கிறேன். இப்போது தக்காளி பழம், தக்காளி பழத்தை புளிஞ்ச மாதிரி போடுக்கோங்க. இதுக்கு வந்து நாட்டு தக்காளி பழம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அந்த புளிப்பு இதோடு சாப்பிடும்போது இந்த குருமா சூப்பராக இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த குருமாவை இறக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு இறக்குவாங்க. அதே மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது இலையில் பிரியாணி கொடுப்பாங்க, மீன் வைப்பாங்க, சால்னாலாம் வைப்பாங்க. அந்த இலையிலையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழம் வைப்பாங்க. அந்த எலுமிச்சை பழத்தோடு அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி அந்த பிரியாணி சாப்பிடும்போது அது இருக்க டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்பு டிஞ்சோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ஒரு தொக்கு மாதிரி வருது பாருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போது இந்த கொழுப்பு கோழி வேகிறதுக்கு 7 நிமிஷம், இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கோழி வேக வச்சிடலாம். உப்பு போடாச்சு. ஒரு வாட்டி நம்ம எப்படி செஞ்சோன்றதை பார்த்துருவோம். இதே மாதிரி நீங்கள் காய்கறி ஒன்றா இதே சைடு மெத்தடில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பழத்தை நல்லா போட்டு வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியத்தூள் போட்டு சிக்கனை போட்டோம், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இப்போ சிக்கன் வந்து வேக வைக்கிறோம். 7 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறோம். வெந்த பிறகு தேங்காய் பாலை விட்டு இறக்கிங்கன்னா அருமையான கோழி புடலங்காய், ஒன்றும் போடல, கோழி புடலங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த சிக்கன் முக்கால் பாகம் வேகும்போது அந்த புடலங்காயை போட்டுருவோம். சிக்கன் கலர் மாறணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த கலர் மாறி பாருங்க. இப்போது இந்த புடலங்காயை போட்டலாம். தேங்காய் பால் விடுவோம், இந்த தண்ணி போதும், உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே இந்த சிக்கனும் புடலங்காயும் வேகணும். வெந்து வரவும் இல்லை ஃபார் அ ஷார்ட் கமிஷன் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுயோசனை நிகழ்ச்சிக்கு. கோழி புடலங்காய் குருமா, எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனித்தூள் வதக்கி சிக்கனை போட்டு வதக்கிட்டு புடலங்காயும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். அருமையாக அந்த சிக்கன் வெந்துடுச்சு. அந்த 7வது நிமிஷத்தில் சிக்கன் அருமையாக வந்துச்சு, புடலங்காயும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் திக்காட்டி வச்சுருக்கோம் 1 கப்பு. அந்த தேங்காய் பாலை இப்போ விட்டலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான கோழி புடலங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன நல்ல தோசை சுட்டு தோசை மிளகு ஊற்றி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பரோட்டாவோட ஊற வச்சு சாப்பிடணும், சூப்பர். சாதத்தை குழைய வடித்து சாதத்து மேலே இதை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த
கோழி புடலங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு, புடலங்காய் குருமா. இப்போ ரெண்டு டிஷ் செஞ்சோம். ஒன்று தினை சோயா மல்லி பிரியாணி, ரெண்டாவது கோழி புடலங்காய் குருமா. தினை சோயா மல்லி பிரியாணி, இப்போ பட்டை லவங்கம் பிரிஞ்சு தாளித்து தக்காளி வதக்கிட்டு, இப்போ கொத்தமல்லியை வதக்கிட்டு அதை தினையை போட்டு வதக்கிட்டு, அந்த மிளகாத்தூள் தனியாக போட்டு வதக்கி தண்ணியை தயிர் ஊற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டே கால் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். சூப்பரான தினை மல்லி சோயா பிரியாணி. சோயாவை ஊற வச்சு கடைசியில் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தோம். தென் ரெண்டாவது பண்ணது நம்ம கோழி புடலங்காய் குருமா. பட் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பொடி போட்டு தக்காளி பழத்தை வதக்கணும், மஞ்சத்தூள் மிளகாய் தனியத்தில் போட்டு கோழியும் போட்டு வதக்கிட்டு அதில் புடலங்காயும் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம். கோழி 7 நிமிஷத்தில் வெந்த போது, அதை வெந்த பிறகு நம்ம பண்ணோம், இறக்கிறதுக்கு முன்னாடி திக்கான தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் விட்டுட்டோம். அருமையான கோழி புடலங்காய் குருமா, சூப்பராக நம்ம சொன்ன சப்பாத்திக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் கலக்கலாக இருக்கும் சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.